புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையின் பணிவான வணக்கங்கள். யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவியாமோஹத சரிதராணி த்ரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசதயேக சிந்தோஹோ ராமானுஜ சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. நமஸ்காரம். இப்போ வந்து சனி பகவானுடைய வக்ரகதியை பற்றி பார்க்குறோம். சனி பகவான் வக்ரகதி அடையிறார் எப்போ அப்படின்னா 27/6/2023 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வக்ரகதி அடைகிறார். இப்போ கும்பராசியில் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் 11வது ராசி கும்பராசி. அவருடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆண் ராசியான கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். இப்போ அவிட்டம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். முதல்ல பொதுவாகவே வந்து வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அதாவது பின்னோக்கி சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பின்னோக்கியெல்லாம் வந்து எந்த கிரகமும் செல்லாது. அதாவது வக்கரம்ன்றது வந்து ராகு கேது சூரியன் சந்திரன் இவாளுக்கு கிடையாது. மிச்சம் இருக்கக்கூடிய 5 கிரகம் அதாவது குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சனி, இந்த 5 கிரகத்துக்கு கண்டிப்பாக வக்கரம் அப்படின்றது உண்டு. பொதுவாகவே பார்த்தேன்னா அந்த கிரகத்துக்கு 5 வீடு தள்ளி சூரியனோ இல்லை சூரியனுக்கு 9ஆம் இடத்துல வந்து இந்த சனி பகவான் இவாள்லாம் இருந்தாலே ஆனால் கண்டிப்பாக அது வக்ரகதி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இதில் வக்ரகதியில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, முதல்ல வக்ரகதினா என்ன அப்படின்னா, அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து நம்மளுடைய சூரிய மண்டலத்தில் வந்து நீள்வட்ட பாதையில் வந்து ஒரு ஒரு கிரகம் சுற்றிட்டுருக்கு. அது சுற்றும்போது நீள்வட்ட பாதைன்னும் பொழுது கம்மியான டிஸ்டன்ஸ் வந்து பக்கத்து பக்கத்தில் வரும், அதற்கப்புறம் வந்து ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் அதிகமாக வரும். ஏன்னா அது நீள்வட்டம்னு சொல்லக்கூடியது. அதனால் என்ன ஆகும்னு, அந்த நீள்வட்டம் வரும்பொழுது அருகிலேயே இருந்து அதே ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணும். ஆனால் நம்ம அதை பார்க்கும்பொழுது அது பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும். இதுதான் வந்து வக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, ஒரு ட்ரெயினில் பக்கத்து பக்கத்தில் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் ட்ரெயின் பக்கத்தில் அடுத்த ஒரு ட்ரெயின் போகிறது. அது வந்து கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன தான் வேகமாக போய் ரெண்டுமே ஒரே பாதையில் வேகமாக போனாலும் உங்கள் ஜன்னல் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து உங்களை தள்ளி பின்னாடி போகிற மாதிரி தெரியும். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து உங்களுடைய ஜன்னலுக்கு ஈக்குவலாக இருந்தது பின்னாடி போன மாதிரி தெரிஞ்சிடும். இதுதான் வக்கரத்தினுடைய கரெக்டான விஷயம். ஆனால் அது ஓடக்கூடியது வந்து அதனுடைய சேம் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. அதனுடைய ஆர்பிட்டில் போகிறது, அதனுடைய எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் போயின்ட்டுருக்கு. அதனால தான் இந்த வக்கரம்ன்றது வருது. சரி, இதனால் வந்து என்னென்ன பலன்கள் மாறும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது பார்த்தேனால் சனி பகவான் வந்து பொதுவாகவே ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும். அதாவது 30 டிகிரியை வந்து 30 மாதத்தில் கடக்கிறவர், லாங்கஸ்ட்டு டைம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் சனி பகவான். இருள் கிரகம்னு சொல்லக்கூடியது, ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். இருந்தாலும் அவருக்கு காரகத்துவம்னு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயுள் காரகம் கொடுத்துருக்கா. அதை தவிர வந்து தொழில், கர்மம் இதெல்லாம் வந்து அவருடைய காரகத்தில் வருது. எதுக்கு காரகத்துவம் முக்கியம் அப்படின்னா, இந்த மாதிரியான வக்ரகதி அடையும் பொழுது அவர்களுடைய காரகத்துவத்தை மிகவும் அதிகமாக கண்காணிப்பாக பண்ணக்கூடிய கிரகங்கள் இந்த துர்கிரகங்கள். பொதுவாகவே இந்த சனி பகவான் இவெல்லாம் வந்து துர்கிரகம்னு சொல்லக்கூடியது. அது அசுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, 100% அசுபர்கள். சுபர்கள்னு இயற்கை சுபர்கள்னு சொல்லக்கூடியவர் சூரியனும் சுக்கரன், அதாவது குருவும் சுக்கரனும் சொல்கிற மாதிரி 100% அசுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ஆனால் சனி பகவான் அவருடைய வீட்டுக்கு அசுபராக இருக்கணும் அப்படின்ற நெசிட்டி இல்லை. சில வீடுகளுக்கு வந்து, அதாவது சுக்கர அணியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு, லக்னங்களுக்கு கண்டிப்பாக அவர் வந்து சுபராக யோகராகவும் இருக்கக்கூடியவராக இருப்பார். சனி பகவான் ஒருத்தரை ஏற்றி விட்டார்னா அவர் வந்து எந்த கோடீஸ்வர யோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே தொண்டர்களின் படை கூட வரும். அதனால் வந்து சனி பகவான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் செல்வாக்கோ, ஒரு இது வேலையோ, அரசாங்க வேலையோ, அரசாங்க வேலையில் கண்டினியூஸாக பணி புரியறதோ, அதை தவிர வந்து ஒரு ஒரு கட்சியின் நிர்வகிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோ இதெல்லாம் பார்த்தலையானால் சனி பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடியவராக இருந்தால் அது வந்து மிகவும் ஏற்றமான விஷயம். பொதுவாகவே பார்த்தேன்னா
சனி பகவான் ஆட்சி பெற்று கேந்திரத்தில் இருந்தாரே ஆனால் அது வந்து சசயோகம் சச மகாயோகம்னு சொல்லக்கூடியது. ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ கேந்திரத்தில் இருப்பாரே ஆனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான பிறந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னா லக்னத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து சுக்கரனுடைய அணியை சேர்ந்தக்கூடிய லக்னங்கள் அப்படியா இருந்ததே ஆனால் அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் எப்பொழுது வந்தாலுமே அவர் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, அதாவது ஜென்ம ராசினா சந்திர பகவான் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி கட்டத்தில் சந்திர பகவான் எங்கே இருக்காரோ அதுதான் ஜென்ம ராசி. அந்த ராசிக்கு முன்கட்டத்துலேயும் பின்கட்டத்துலேயும் அந்த ஒரு 7.5 வருஷம் தாண்டுவார். தன்னுடைய கட்டத்துலேயும் சேர்த்து 7.5 வருஷம் தாண்டக்கூடிய விஷயத்தை வந்து 7.5 சனின்னு சொல்லுவார். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அர்த்த அஷ்டம சனி. அர்த்த அஷ்டம அப்படின்னா எட்டில் பாதி, அர்த்தன பாதி, எட்டில் பாதி, அஷ்டமன்னா 8. 4ஆம் இடத்துல இருக்கும்போது சொல்கிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அஷ்டம சனின்னு சொல்கிறது. இதில் பார்த்தேலையானால் இந்த 7.5 சனிக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடியது யோக சனின்னு வா, அடுத்தது 2வது ரவுண்டு மிகவும் யோகமான சனின்னு வா, திருமணத்தை பண்ணி வைக்கணும் வா, அடுத்தது மரண சனின்னு சொல்லுவா. அதனால் இதெல்லாம் வந்து உங்களுடைய வயசுக்கு ஏற்றாற்போல் வரக்கூடியது. ஏன்னா 30 வருஷம் ஒரு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துட்டு திருப்பி வர்றதுன்னா, ஏன்னா ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டம் 2.5 வருஷம் ஆகுது, 12 கட்டத்துக்கு 30 வருஷம் ஆகிடும். அதனால் 22.5 வருஷம் ஒரு ரொட்டேஷன் போயிட்டு அவர் வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையோ இறக்கத்தையோ உங்களுடைய கர்மாவின் பலனாக அவர் கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புக்திநாதன் இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அமையும். இந்த காலகட்டத்தில் வந்து சனி பகவானுக்கு எதிர்கிரகம்னு சொல்லக்கூடிய பகை கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய சந்திரர்கள். சந்திரனாவது பரவாயில்ல, சூரியன் வந்ததேயானால் சூரிய தசையோ புக்தியோ ஏதாவது வந்ததேயானால் சனி பகவானுடைய 7.5 அர்த்தாஷ்டம அஷ்டம சனி வருமாயின் அந்த காலகட்டம் வந்து ரொம்பவும் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம். அவர் எந்த இடத்துல பிரச்சனை பண்ணுவார்னா அவருடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய அடியை கொடுப்பார். வேலை செய்கிற இடத்துல வேலை போகக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் வைப்பார். எப்படி வேலை போ, அதாவது ஒரு அதிகமான என்ன சொல்கிறது, ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் நம்பிக்கை தேவையில்லாத ஒரு இது தைரியம் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுவார். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா அவர் கர்ம காரகன் வர உங்களுடைய கர்மா என்னவோ அதுக்குண்டான பலனை கொடுத்தே தீர்வார். அதனால தான் அவருக்கு வந்து ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு. துலா ராசியில் துலா கோல் போல் செயல்படக்கூடியவர்ன்றதுனால துலா ராசியில் உச்சமாரர். அதனால் வந்து சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் செய்த சரி என்ன என்பது வந்து அதற்குண்டான பலனையும் தவறு என்ன என்பது உண்டான பலனையும் தனித்தனியாகவே கொடுப்பார். சரி, இப்போ வக்ரகதி ஆகிறது எப்போ அப்படின்னா 27/6/2023, அதாவது ஜூன் 7ஆம் தேதி வந்து வக்ரகதி அடைகிறார். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேருந்து வக்ரகதி அடைஞ்சு வரார். கும்பராசியில், கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு போக போகிறது எப்போ அப்படின்னா 23ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னா 10வது மாதம் 23ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 23ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆறுது மகரத்தில். வக்கர நிவர்த்தி ஆன உடனே திருப்பியும் வந்து மகரத்திலிருந்து அவர் கும்பத்துக்கு போகிறது வந்து 12ஆம் மாதத்தில் 22 தேதிக்கு வந்து 12ஆம் மாதத்தில் போகிறார். இதுதான் வந்து இது இதுவாகி போகிறது. அப்போ வந்து கும்பராசிக்கு போகிறார். மகரகதியெல்லாம் நிவர்த்தி எல்லாம் முடிச்சு இந்த காலகட்டத்தில் மிகவும் பாதிக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் யார் யாருக்கு அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ இருக்குதோ 7.5 சனி இருக்குதோ இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அஷ்டம சனி இருக்கக்கூடியது கடகராசிக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியது வந்து விருச்சிக ராசிக்கு, 7.5 சனி இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் மகரம் கும்பம் மீனம் இந்த 3 ராசிக்கும் பார்த்தாலேயானால் 7.5 சனி இருக்கும். இந்த 3 ராசி ப்ளஸ் இந்த 2 ராசி 5 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக சனி பகவானுக்கு வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு எழுதீபம் வந்து நவகிரக சன்னதியில் போட்டுட்டு வர்றது மிகவும் முக்கியம்.
காகத்திற்கு சாதம் வச்சுட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை புது சாதம் சாப்பிடக்கூடிய புது புது சாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவும் விசேஷம். முடவனுக்கு உங்களால் முடிந்த இரும்பு மற்றும் தோல் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி. சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி என்ன அப்படின்னா, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய காயத்ரி. அது இல்லைன்னா ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 தரமாவது அதை வந்து ஜபிச்சுட்டு வந்தீங்களே ஆனால் சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். தாக்கம் கம்மியாக இருக்கும், இருந்தாலும் சனி பகவான் நீங்கள் செய்த கர்மத்திற்கு உண்டான பலனை கண்டிப்பாக கொடுப்பார், அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இப்போது ஒரு ஒரு ராசிக்காக இந்த வக்கரகதியான சனி பகவான் எந்த அளவுக்கு பலனை கொடுப்பார் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கீழே ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தின் மூலியமாக உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் பலன் எப்படி இருக்கும் என்ன ஏது அதை தவிர வந்து உங்களுக்கு எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்து நான் சொல்கிறேன். கும்பராசி. கும்பராசின்னு பார்த்தோம்னா அவிட்டம் சதயம் போரொட்டாதி. இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே சனி பகவான். இப்போ ராசியிலே இருக்கிறதுனால பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப வந்து போயிட்டு போராட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் எடுத்துகிட்டே போகும். எல்லா விஷயத்தையும் நீங்களே எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் போய் பண்ணால் தான் முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. அதனால் அது சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 7 இடத்தை உங்களுடைய ராசிக்கு 3 இடத்தையும் 7 இடத்தையும் 10 இடத்தையும் பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கூட்டாளிகள் உங்களை வந்து நிச்சயமாக பிரச்சனைக்கு உள்ளாக்குவார்கள். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதை தவிர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அதில் தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இப்போ நடந்துகிட்ருக்கு. 27/6/2023 புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா புதிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா பிரச்சனைகள் வரும். சனி பகவானின் பார்வையில் இருக்குது, அதுவும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார். அதனால் கண்டிப்பாக எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமான தடைகள் வரும். தடை வந்தாலும் கொஞ்சம் டைம் கடத்து போனதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். அதாவது கணவனாக இருந்தால் மனைவியின் மூலியமாகவும், மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். பேச்சுவார்த்தைகளில் வந்து பிரச்சனைகள் தீராது. உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய செட்பேக் இருக்கும். அதுவும் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கீழ்த்தட்டு மக்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கீழ்த்தட்டு மக்கள்னால் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். நீங்கள் வந்து HR அந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேக் ஸ்டாபிங்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலேயே இருக்கிறதுனால இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா வேலையும் நீங்களே பார்க்க வேண்டியதுனாலையும் நிச்சயமாக வந்து ஏதாவது 1-2 விஷயங்களை உடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வந்து ஒரு பெரிய பூதாகாரமான பிரச்சனையாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வக்கரகதி அடைஞ்ச சனி பகவான் வந்து மகரத்துக்கு போகிறார், 12 இடத்துக்கு போகிறார். 7.5 சனியிலேயே 12 இடத்துக்கு போகிறதுனால செலவுகளை அதிகமாக கொடுப்பார். எப்போன்னா 8 மாதத்துலேருந்து 12 மாதம் வரலாம் பார்த்தாலேயானால் செலவுகள் மிகவும் அதிகமாக இருக்கும். எதை தொட்டாலும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கும். எதையுமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு செலவு வந்து நிற்கும். அந்த செலவு செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். 12 இடம் சம்மந்தப்படும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த என்னது சிறைவாசம்னு சொல்லுவாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, மறைஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு பிரயாணம், வேலைக்காக செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தனியாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய தொழிலில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எப்படின்னா இருக்கக்கூடிய தொழில்
அதை விட்டு வேறு தொழில் மூலியமாக உங்களுக்கு வந்து ஏற்றத்தை கொடுப்பார். எண்ணெய், கனிம வளம், அதை தவிர வந்து கருப்பு துணி, அதை தவிர வந்து ஸ்டீல், அயன், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கறி, அதை தவிர வந்து கீழே இருக்கிற கேஸ், அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அரசியல், அரசியல் சார்ந்த சமூக மூலியமாக பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுப்பார். கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுப்பார். அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டிய காலகட்டாயம் நிச்சயமாக இருக்கும். அரசியல் சார்ந்த நபர்களாக இருந்தால் பிரச்சனைகள் கீழ்மட்ட தொண்டர்கள் மூலியமாக இருக்கும். அரசு இதில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால், அரசு பணியில் இருந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக பிரச்சனை மூலியமாக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்துக்கலையான இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனையான ஒரு வக்கர சனியாக இது அமையும்.